ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபி பெப்பர் சிக்கன். இதுக்கு நான் அரை கிலோ வந்து சிக்கன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அரிசி கழுவுன தண்ணியில் வந்து ஒரு தடவை கழுவிக்கோங்க, மஞ்சள் போட்டு அந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல நம்ம கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் நான் வந்து இதில் சேர்த்துறேன், ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெறும் நஞ்சு கறியும் இல்லாமல் நீங்கள் போன் பீசஸ் எல்லாம் கலந்த மாதிரியே வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா அரைச்சிடலாம். மிக்ஸி எடுத்துக்கோங்க, ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன், கால் கப் அளவு தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து துருவி வச்சு தேங்காய் சேர்த்துக்கிறேன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக ஜீரகம், ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், நல்லா ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சிருந்த மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நாலு பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி வந்து இதோட சேர்த்துக்கணும். இது வந்து நல்லா பேஸ்டா வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போறேன். இப்ப நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டேன், இதை நம்ம சிக்கன்ல சேர்த்துடலாம். நான் வந்து இதை அப்படி கடாயிலே தான் செய்யறேன், நான் விசில் ப்ரெஷர் குக்கர்ல விசில் போட வைக்க போறது இல்லை, அதனால வந்து நம்ம ஸ்லோ குக் பண்ணலாம், நல்லா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஆகும். அதனால இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது ரெடியூஸ் ஆகும். இப்ப நான் உப்பு சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். இப்ப நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு மீடியம் ஃபிளேம்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும், திருப்பி நம்ம கலரி விடணும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம். கலரி விடலாம், தண்ணி கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சிக்கன் வேகணும், இந்த ஃபுல் இந்த இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வந்து ரெடியூஸ் ஆகணும். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல இன்னொரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். ஓபன் பண்ணி பார்த்துடலாம், நல்ல வாட்டர்லாம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எண்ணெய் ஊத்தணும், இது வரைக்கும் நம்ம எண்ணெயே சேர்க்கல, இப்பதான் நம்ம எண்ணெய் ஊத்தி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண வைப்போம். நல்லா 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்து ஊத்திக்கலாம், ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு பெரட்டி விடணும். அடி லைட்டா புடிக்கும், பட் இந்த மசாலா வந்து இந்த ஆயில வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும், நல்லா ப்ரௌன் ஆகும். நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு இப்படி ஸ்டிர் ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். மசாலா எல்லாம் எடுத்து விடலாம், நல்லா 20 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ குக் ஆயிருக்கு சிக்கன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, நான் செக் பண்ணிட்டேன், கரெக்டா இருக்கு உப்பு, சிக்கனும் வெந்திருக்கும் நல்லா. நான் இப்போ 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் வந்து நல்லா வந்து இப்படி நுடுக்கி வச்சிருக்கேன் இடிக்கல்ல, அதையும் வந்து போட்டுக்கிறேன். இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த கடைசியில் இந்த பெப்பர் இன்னும் கொஞ்சம் சேர்க்கும் போது தான் அதோட டேஸ்ட் நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். மிளகாயோட காரத்தை விட பெப்பரோட காரம் ரொம்ப நல்லது. சாம்பார், பருப்பு, ரசம், அப்புறம் தயிர் இதோட செம்மையா இருக்கும். இனிமே மூடி போட தேவையில்ல, ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், திருப்பி கலரி விடணும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் மறுபடியும் கலரி விடுறேன். பெப்பர் வந்து உங்களுக்கு நல்லா அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா பிடிக்கும், காரம் சாப்பிட முடியும்னா 1 டீஸ்பூன் நான் நுணுக்கிறதுக்கு பதிலாக 2 டீஸ்பூன் கூட சேர்க்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும்.
அந்த ரா ஸ்மெல் போயிருக்கும். நான் கொஞ்சம் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தடவை கிளறிடலாம். நல்லா ரோஸ்ட் நல்லா வரட்டி விடணும். இங்கே பார்த்தீங்களா இந்த மசாலா வந்து இந்த மாதிரி ப்ரௌன் ஆகும். இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கறி லீவ்ஸ் வந்து ரெண்டு கொத்து வந்து மேலால தூவிட்டு ஆஃப் பண்ணிடணும். இது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். செம்மையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.